தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கியிருக்கிறது. இதற்கு விசில் போடுமாறு இந்திய அணி வீரர் தோனி கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது. TNPL பிரீமியர் லீக் ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்கிறது. மஞ்சள் ஜெர்சியில் தோனி தோன்றுவதை பார்த்ததுமே ரசிகர்களுக்கு புல்லரிக்கிறது. லெட்ஸ் ஆக்ஷன் பிகின் என கூறும் தோனி விசில் போடு என தமிழில் கூறி விசிலடிக்க முற்படுகிறார். லெட் தி ஆக்ஷன் பிகின் TNPL 2 டபுள் தி கேட் விசில் போடு. விசில் சத்தத்திற்கு பதில் வெறும் காற்று வந்த போதும் வீடியோ என்னவோ வைரலாகிவிட்டது. 2 வருடத்திற்கு பிறகு தல தோனியை மஞ்சள் ஜெர்சியில் பார்த்த பிறகு சிஎஸ்கே ரசிகர்கள் சும்மா இருப்பார்களா என்ன? பிசிசிஐயால் நடத்தப்பட்டு வரும் ஐபிஎல் உலக அளவில் பணக்கார லீக் போட்டியாக திகழ்ந்து வருகிறது. இந்த லீக் கடந்த 2008 தொடங்கப்பட்டது. தற்போது இந்த ஆண்டு வெற்றிகரமாக 10வது ஆண்டை நிவர்த்தி செய்திருக்கிறது. ஐபிஎல் தொடரில் இந்திய சீனியர் அணியின் சாதனை கேப்டனாக விளங்கிய தோனி தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பாக விளையாடி வந்தது. இந்த அணிக்கு உலக அளவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றனர். ரசிகர்களின் நல்லாசியுடன் 2 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. 4 முறை 2வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் மேட்ச் ஃபிக்ஸிங் வழக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 2016 மற்றும் 2017 ஐபிஎல் தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை இந்த ஆண்டோடு முடிவடைந்தது. இதனால் அடுத்த ஆண்டிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அடுத்த ஆண்டு இந்த போட்டிகள் நடத்தப்படும். இந்த ஆண்டிற்கான தமிழக பிரீமியர் லீக் தொடர் கடந்த சனிக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. தொடக்க விழாவில் தோனி கலந்து கொண்டார். அவர் மைதானத்திற்குள் வந்ததுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தல தோனி என ரசிகர்கள் ஆரவாரம் எழுப்பினர். மைதானம் முழுவதும் மஞ்சள் நிறமாக காட்சியளித்தது. 2 ஆண்டு தடைக்கு பிறகும் ரசிகர்களின் இவ்வளவு பெரிய ஆதரவை கண்டு தோனியே அசந்து போய்விட்டார். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆதரவு அளித்த ரசிகர்களுக்கு தோனி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இது பற்றி பேசிய தோனி, இதைவிட சிறந்த வரவேற்பை பெற முடியுமா என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கூட்டம் அற்புதமாக இருக்கிறது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களது ஆதரவு மற்றும் பாசத்தை வெளிப்படுத்துகின்றனர். சென்னை என்னுடைய 2வது வீடு என ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மஞ்சள் கலர் சிறப்பு வாய்ந்தது என நினைக்கிறேன். மஞ்சள் ஜெர்சியில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம். சிஎஸ்கே அணி மீண்டும் ஐபிஎல் தொடருக்கு வருவதை நான் விரும்புகிறேன். அடுத்த ஆண்டு நாங்கள் இங்கு விளையாடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீண்ட கால காத்திருப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் 2 ஆண்டுகளாக இங்கே வரவில்லை. என்றாலும் எங்களது ரசிகர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகமாகி இருக்கின்றனர். அவர்கள் எங்களுடன் ஐக்கியமாகி உள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தனது முதல் ஆட்டத்தில் பங்கேற்கும் போது ரசிகர்களின் ஆதரவு இதைவிட அதிகமாகும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.